ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாக் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரீட் இருக்குது, டாபர்மேன் மாதிரியே இருக்குது பாருங்களேன். டாபர்மேன் குட்டி போட்டால் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மினியேச்சர் பின்ச்சர். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாட்டிருக்கேன். மூணு பேர் ஒர்க் பண்ணியிருக்கோங்க அதுக்காக. இவரோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம டோரா, எல்லாம் டோரா பூஜி பார்த்துருப்பீங்களா, அந்த டோரா தான் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. பெண்குட்டி, பெண்குட்டியை தான் காண வந்திருக்கோம். நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது. என்ன உழைப்பு! இதை பார்த்து பயந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நானும் இதை பார்த்து பயந்தேன், ஆனால் ரியாலிட்டி என்ன உங்களுக்கு உள்ளே தெரியும். வாங்க. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, இவர் தான் நம்ம ஹீரோ. இவர் தான் ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாக் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் வீட்டுக்கு தான், மதன் இவர் வீட்டுக்கு தான் நம்ம லாக் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெண்குட்டி. பெண்குட்டியை தான் காண வந்திருக்கோம். என்னடா இது, நாய் வந்து பார்க்க வந்து குட்டியாகவே இருக்குது. ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், இந்த நாய் குட்டியாக தான் இருக்குது. என்னடா இன் டீட்டெயில்ஸாக, என்ன தான் விஷயம் அப்படின்னு இன் டீட்டெயில்ஸாக கேட்கலாம் தான் இவர்கிட்ட வந்திருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ப்ரொமோலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம வரும்போது என்னென்னலாம் காமெடி பண்ணியிருக்கோன்னு. அண்ட் தென் இவர்கிட்ட இன்னும் போய் விசாரிக்கலாம் அந்த டாகை பற்றி. வாங்க. ஓகே ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் மதன், இங்கே தாம்பரமில் இருக்கோம். ஆக்சுவலாக தம்பி தான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தார், பப்பி வந்து சேம் இதே சைஸில் இருக்குது, என்ன ப்ரீடு, என்ன இது, இதுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போது இந்த டாகோட நேம் என்ன, இதோட ஒரிஜின் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நானே இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நானும் எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு நாய் வளர்க்குறேன், பட் இருந்தாலும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி டாகெலாம். இந்த டாகோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்களுக்கும் கொஞ்சம் தெரியும். ஆக்சுவலாக இதோட ப்ரீட் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் பின்ச்சர், பட் மின்பின் சொல்லுவாங்க. ஓகே. ஆரிஜின் வந்து ஜெர்மனி இருக்கு. ஓகே. அது கிங் ஆஃப் டாய்னு சொல்லுவாங்க இந்த ப்ரீட் உங்களுக்கு. ஓகே ஓகே. குட்டியாக இருக்கிறதுனால ஆமாம், கிங் ஆஃப் டாய், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் வெயிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 kg அது மாதிரி தான் இருக்கும் வெயிட்டு. ஆமாம், 10 kg தான். ஆமாம், மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கம்மி. ஆமாம், ஆரேயில் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஷைனிங்காக எல்லாம் நல்லாயிருக்கும். ஆ, இது பார்க்க அப்படியே நம்மளுக்கு எக்ஸாக்டாக டாபர்மேன் மாதிரியே இருக்குது பாருங்களேன். டாபர்மேன் குட்டி போட்டால் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டாபர்மேன் குட்டி பார்த்ததில்ல. சிலர் வந்து டாபர்மேனு டேஷ்ஹவுண்ட் இதோட கொலாபரேஷனில் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதோட கொலாபரேஷன் என்ன, இது எப்படி நேச்சர்? இது ஆக்சுவலாக வந்து கிரேஹவுண்ட் சொல்லுவாங்க. கிரேஹவுண்ட் வந்து உங்களுக்கு டேஷ்ஹவுண்ட், அப்புறம் வந்து ஜெர்மனி இன்னொரு ப்ரீட் சொல்லுவாங்க, நேம் எக்ஸாக்டாக நேம் தெரியல. ஓகே. இது மூணோட கொலாபரேஷன் தான் மின்பின் சொல்லுவாங்க. ஓகே, மின்பின். ஆமாம், மின்பின், மினியேட் பின்ச்சர் மின்பின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் டென் இருக்குது. ஓகே. ரெட் கலர் இருக்குது. ரெட்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்கும், டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ப்ரௌன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்ச நேரம் கம்மன் இருக்காது. ஆமாம், அது அப்படியே துரு 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 துரு. நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே ஓடிட்டே இருக்கான். ஆனால் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாட்டிருக்கேன். மூணு பேர் ஒர்க் பண்ணியிருக்கோங்க அதுக்காக. பட் ஆனால் சம ஃப்ரெண்ட்லி, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி.
நம்மளுக்கு மெயின் ரீசன் அதுக்காக இப்போ வீட்டில் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்துட்டு கூட எதுக்கு இது வேஸ்ட்டா, இது கார்டிங் கிளாஸ் செட் ஆகாது அப்படின்னாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, வீட்டுக்குள்ளே யாருமே அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. குழச்சி நாங்கள் வரும்போதே குழச்சிட்டுங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உள்ளே கேட்டை திறந்து உள்ளே வந்தோடனே ஓடி வந்துச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சப்போர்ட் பண்ணாது உள்ளே வரதுக்கு. அதே மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணிக்காது ஃபேமிலிக்குள்ளே. ஓகே, இப்போ வந்து இப்போ உங்களை வந்து பிடிக்கலை அப்படின்னா சேர்க்கவே சேர்க்காது கிட்டே கூட, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே சரி, இதோட ஏஜ் என்ன இப்போ இந்த டாகோட ஏஜ்? இப்போ வந்து இவளுக்கு 1.5 இயர்ஸ் ஆகுது ஏஜ். 1.5 இயர். இது ஒரு ஃபீமேல் டாக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. 1.5 இவளோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம டோரா, எல்லாம் டோரா பூஜி பார்த்துருப்பீங்களா, அந்த டோரா தான் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுக்காக தான் டோரான்னு வச்சேன், ஒரு இடத்துல இருக்க மாட்டான், சுற்றிக்கிட்டே இருப்பா. ஓகே ஓகே, ஆமாம். ஸோ அதனால டோரா அப்படின்னு. இப்போ கூட இதை வந்து கண்ட்ரோலில், ஓனர் கண்ட்ரோலில் தான் வச்சிருக்காரு. விட்டாங்கன்னு வைங்களா, எங்கேயாவது ஓடிடும், கையிலே பிடிக்க முடியாதுங்க. அந்த வீடியோலாம் உங்களுக்கு இந்த இதில் வரும், பேக் டு பேக். அண்ட் தென் சாப்பாடுலாம் இதுக்கு எப்படி? ஃபுட்லாம் நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான் இன்டேக் அது எடுக்கிறது. உங்களுக்கு கர்ட் ரைஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, பாயில்ட் எக் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போதும். ஓகே ஓகே, அதுவே கன்சிடராக எடுத்துக்கோ, அது போதும்ன்ட்டு. அதுக்கு மேலே கொடுக்கலாம், ஏன்னா ரொம்ப ஃபுட் கொடுத்தீங்கன்னா ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்துடும் இதுக்கு. ஆமாம், வெயிட் கெயின் ரொம்ப ஆகக்கூடாது. இது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கோ உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. மற்றபடி மெயின்டெனன்ஸ்லாம் அந்தளவு ஒன்றும் இல்லை. ஃபுட்டு உங்களுக்கு வந்து பவுல் தான். ஓகே, சின்ன கிராம்ஸில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அப்போது இது வந்து வெயிட் கெயின் ஆனாலும் ப்ராப்ளம் சொல்கிறீங்க? ஆமாம், வெயிட் கெயின் ஆனாலும் ப்ராப்ளம் இது ஆகக்கூடாது, ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும் அதுக்கு. ஓகே 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 ஓகே, இதோட எக்ஸாக்ட் ஹைட்டு, இதோட லைஃப் ஸ்பேன் வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குமா, எப்படி அது? ஆமாம், இதோட மேக்ஸிமம் ஹைட் பார்த்தோன்னா 12 இன்ச் வரைக்கும் வரும் ஹைட். 12 இன்ச். ஆமாம், 1 ஃபீட் மேக்ஸிமம் ஹைட். ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான் வரும். லைஃப் ஸ்பேன் வந்து மேக்ஸிமம் 15 இயர்ஸ் வரும். 15 இயர்ஸ். ஆமாம், 10 to 15 இயர்ஸ் வரும் மேக்ஸிமம். ஓகே, நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 15 இயர்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே ஓகே, டோரா ஒரு ஆய் சொல்லு பாருங்கள், எதேதோ பண்ணுது, செம்ம ஹைப்பர் ஆக்டிவ்ங்க. வந்தாலே இதோட நிறைய டைம் வந்திருக்கேன், வந்த டைம்லாம் கையிலே பிடிக்க முடியாது, எங்கேயாவது ஓடிட்டே தான் இருக்கும். இதை பிடிச்சி இப்போ தான் வச்சு நிற்க வச்சு வீடியோ எடுக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான். அது வீட்டில் இருக்க ஆளுங்க எல்லாமே இவருக்கு அகேன்ஸ்ட், ஒருத்தர் விட மாட்டார். அப்படியே கேட் ஓப்பனில் இருந்தால் எல்லாருக்கிட்டே சண்டைக்கு போயிடுவார், எல்லோரும் இவரை பார்த்து பயப்படுவாங்க. பரவாயில்ல, நான் கூட சும்மா ஜஸ்ட் பார்த்துருக்கேன் இந்த வீடு, எனக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆசை வந்துச்சு. கடைகள் இது நம்ம சென்னையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படியா, நானே இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில, நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரீட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டாய் டாக்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஷிட்ஸு அது மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கேன். ஏன்னா டாய் பொமேரியனு ஷிட்ஸு இது மாதிரி விஷயம் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டாபர்மேனே குட்டியாக இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக கோயம்புத்தூர்ல இருந்தா வாங்கணும் ஃப்ரெண்ட் கிட்ட, நீங்கள் சென்னையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ப்ரீட் இது. ஓகே ஓகே, ஸோ அங்கேருந்தா வாங்கினது நம்ம பார்த்தீங்கன்னா. இதோட காஸ்ட் என்ன வரும் அரௌண்ட்? சும்மா ஒரு காஸ்ட் இப்போ நான் வாங்கினது 16,000 வாங்கியிருக்கேன். 16? ஆமாம். ஓகே, 4 மந்த்ஸ் பப்பியில் நான் வாங்கினேன், ஏன்னா நம்ம ரொம்ப குட்டியில் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஆமாம், இப்போவுமே குட்டியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. கையெல்லாம் பார்த்தோன்னு நீங்களே, அந்த குழந்தை நம்ம பிறந்த குழந்தைய ஒரு 6 மந்த் பேபி எப்போயே தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும், கை கால்லாம் அது மாதிரி தான் இருக்குங்க. டாகே இப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஈஸி, பட் ஹேண்ட்லிங் மெத்தட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஓகே ஓகே, ஹார்டாக இது பண்ணக்கூடாது. கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் சாம் என்டர்டெய்னிங் இருக்குது. இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆமாம், உடம்பு முடியலனா கூட சரி இவ்வளோ விடமாட்டா போயிட்டு. பரவாயில்ல, காலையில் ஏழுச்சோடனே ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட ஒரு சண்டையை போட்டுறது, சண்டையை போட்டதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு அவள் தான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறது. இது எப்படி நீங்கள் கட்டி போட்டு வளர்க்குறீங்களா இல்லை கேஜா இதுக்குன்னு? இல்லை, கேஜ்லாம் இல்லை, செப்பரேட்டாக கீழே காட் போட்டு வச்சுருப்போம். ஓகே ஓகே, அவள் அங்கே போய் படுத்துப்பா அழகா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போது இந்த டாகுக்கு ஹெல்த் இஷ்யூலாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ நார்மலாக நம்ம ஒரு லேப் வளர்க்குறோம், ஜென்ரலாக சொல்கிறேன், லேப் வளர்க்குறோன்னா அதுக்கு முடியலன்னு வைங்களா, அது ஒரு மாதிரி சோர்ந்து இருக்கும், படுத்துருக்கோம் அப்படின்றது ஜென்ரல் சிம்டம்ஸ், அது யாருக்கிட்டையும் அட்டாச் ஆகாது. இப்போ இந்த டாய் டாகுக்கு இதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அதுக்கு ஹெல்த் இஷ்யூ? ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் உங்களுக்கு. ஈவன் தோ இது நீங்கள் இப்போ பாத் கொடுக்குறீங்கன்னா கூட, நார்மல் நீங்கள் சொன்னீங்களே லேப் போட்டு நல்லா ஹார்டாக நீங்கள் பாத் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குல்ல, போன்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ உடம்பு சரியில்லைன்றதும் கொஞ்சம் நம்ம மெயின்டெனன்ஸ் கம்மின்றதுனால ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டு வைப்பாங்க அப்படியே விட்டுடுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, கொஞ்சம் கவனிக்கணும், ஏதாவது சிம்டம்ஸ் சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் இருக்கும், புதுசாக யாராச்சும் வராங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணும், பட் வந்து நம்மகிட்டயே அக்ரெசிவாக ஒரு நேரம் பிஹேவ் பண்ணும். ஓகே, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால், ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒழுங்காக ஃபுட் இன்டேக் பண்ணாது. அது வந்து உங்களுக்கு 1 or 2 days இன்டேக் பண்ணலன்னா அது ஓகே, அது அந்த ப்ளேஃபுல் இல்லைன்னா அது கிளைமேட் சேஞ்சினால மாதிரி ஆகும். ஓகே ஓகே, மற்றபடி வந்து ஃபுட் ஒழுங்காக இன்டேக் பண்ணல அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சம ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து வெயிட் கெயின் ஆகும் கொஞ்சம். ஓ,
வெயிட் கெயின் ஃபுட் எடுக்க அதிகமானாலும் ஹெல்த் இஷ்யூ தான் அதுவும். ஆமாம் ஆமாம், ஃபுட் எடுக்காமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்கின்ல வந்து பேச்சஸ் மாதிரி வந்திருக்கும். ஓகே ஓகே, ஸ்கின்ன்றது உங்களுக்கு நார்மல் தான், எல்லா டாக்ஸ்க்கும் வரது, பட் வந்து ஒரு மாதிரி சோர்ந்து உட்காந்துடுறது, திடீர்னு அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்த் இஷ்யூன்றது நீங்கள் ப்ராப்பர் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே, இப்போது நான் இந்த டாக் வந்து டாய் டாகுன்ட்டீங்க ஓகேவா, டாய் டாக்னா என்ன, ஷோகேஸ், சும்மா ஒரு வீட்டுக்கு அழகுக்கு வச்சுருப்பாங்க. இவன் வந்து டாபர்மேன் மாதிரி இருக்கான், இவனை வந்து அழகுக்கு வளர்க்குறீங்களா எப்படி, இது இதோட இது என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம வச்சுருக்கிறதுனா அழகுக்கு தான், டாய் பிரீட் மெயின்டெனன்ஸ் கம்மி, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம், அப்பார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஏஜ்டு பர்சன் வீட்டில் இருக்காங்க அவங்கள்ட்ட ஈஸியாக இருக்கும் சொல்லலாம். பட் இவங்க வந்து உருவானது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரேட்லாம் பிடிக்கிறதுக்கு தான் அவங்க இது பண்ணது. ஓகே, அப்போ வேட்டை நாய்க்கு வந்தால் குட்டின்னு நினைக்கிறேன். இவன் வந்து கொஞ்ச நேரம் அந்த ஜீன் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஆமாம், அந்த ஒரு மாதிரி துரு 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 துருன்னு. ஆமாம், ஓடிட்டே இருக்கல இருக்க மாட்டாங்க, அந்த ஹண்டிங் மாதிரி தான், ரேட்லாம் ஹண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த வயல்லலாம் பிடிக்கிறது. ஓகே ஓகே, அதோட வீட்டில் நம்மளுக்கு வந்து எலி பிரச்சனை இருக்காது, இந்த உங்களுக்கு லிசார்ட்லாம் எதுவுமே வராது பார்த்தீங்களா. ஓகே ஓகே, எல்லாமே தோட விட்டுருவான், ஓட விட்டுருவான், ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, மஸ்கிட்டோ மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போலாம் கம்மியாகிட்டு வருது வீட்டிலேருந்து, அதுவும் பிடிக்கிறா பிடிக்குதா? ஆமாம் ஆமாம், பரவாயில்ல. ஸோ அதுதான், மற்றபடி பெரிய இல்லை உங்களுக்கு இல்லை. சரி, இப்போது நான் ஒரு இந்த மாதிரி ஒரு டாக் வாங்குறேன்னு வைங்களேன், இதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எப்படி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதெல்லாம் மோஸ்ட்லி நாங்கள் இது பண்ண முடியாது, ப்ராப்பர் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி தான் பண்ணோம். ஸோ வந்து அவங்க, ஏன்னா இப்போது சேம் நம்மள மாதிரி தான், இப்போ உடம்பு சரியில்லைனா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் அவங்களுக்கு தடுப்பூசி போட மாட்டாங்க. ஆ ஓகே ஓகே, அந்த மாதிரி தான் இவ்வளோ. இப்போ நம்ம இவளை நான் வச்சிட்ருக்கேன் கரெக்டாக குட்டியிலிருந்தே, ஸோ எனக்கு தெரியும் இவ்வளோ சிம்டம்ஸ். இப்போ நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னும் போது இவள் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாது, நான் உடனே ஒரு வேக்சினேஷன் பண்ணிடணும், ரேபிஸ் போட்டுடணும், இல்லைனா வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க. பட் தப்பு, ஹெல்த் கண்டிஷன்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து வேக்சினேஷன்லாம் பண்ணணும் இதுவரைக்கும். ஓகே, ஸோ அது நீங்கள் ப்ராப்பர் டாக்டர் கைடன்ஸோட பண்ணணும், அதே மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆ ஓகே, ஸோ ரொம்ப டாயாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் உங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் டாக்டர்கிட்ட போயிட்டு. ஓகே 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 ஓகே, சவுண்ட் எங்கேயோ கேட்குது, அதனால தான் அப்படி பார்க்குறா. செம்ம ஷார்ப்பாக இருக்குங்க, நீங்கள் வேணால் பாருங்களா, அப்பப்போ ஏதாவது அந்த குருவி கத்துறது அது சவுண்டுக்கெலாம் வந்து காது வந்து நம்ம டாபர்மேன் மாதிரி ஆயிடுது, டக்கு 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 டக்குன்னு செம்ம ஷார்ப்பாக இருக்குது. இதாங்க இந்த டாகோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட நம்ம இந்த கடையை க்ளோஸ் பண்ணி கிளம்புறோம். இதோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நல்ல ஒரு வீலாகோட வந்து சந்திக்கிறோம். பாய் பாய் பாய். ஓகே, டாடா.